கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு விலாக் தான். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்டா, நாகூருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு நாங்கள் அங்கே போகியே இந்த கொரோனா அந்த இஷ்யூவில். இப்பயும் கொஞ்சம் கொரோனா லைட்டாக தான் செட்டில் ஆகிருக்கு, பட் ஸ்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக கிளம்புறோம். ஸோ லஞ்சு ஒரு எம்மியான முர்த்தபாவை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், வெளியில் கடையில் வாங்காமல். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம கிக்கி மாவும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக பீச்சில் விளாட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, காலையிலே எழுப்பி விட்டாச்சு. கிக்கி அண்ட் ஷாயிதாமாவும் செம்ம எக்ஸைட்டிங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது ரொம்ப உண்மையிலே ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஸ்மோ பாக்கெட் கேமராவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு, கிளாரிட்டி வைஸ், அந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 நாளாக சரியான மழை, ரொம்ப யோசனை பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்கள், அவ்வளோ கிளியர் அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி குட்டியாக ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ஷாப்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, அப்புறம் ஹிஜாப்ஸு, அப்புறம் முக்காவாசி வந்து டாய்ஸ் ஷாப்ஸ் தான் நிறையாவே இருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம பர்ஸுக்கு வேட்டு வைக்கிற ஏரியாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகான டாய்ஸு. நம்ம கிக்கிமாவும் வந்து அதே தான் ஆரம்பிச்சிட்டாரு, இது வேணும் அது வேணும்ட்டு அவர் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. சரின்ட்டு அவருக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு சரின்ட்டு அடுத்த ஷாப்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு வந்திருக்கோம், SHS ஃபேன்சி ஷாப்புன்னு. நாகூர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் பார்க்குற நிறைய டிசைன்ஸ் இங்கே இருந்துச்சு, அண்ட் அவங்கக்கிட்ட வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பயங்கர நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்மளும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். சரி கொஞ்சோன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியலன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் நம்புங்க, கொஞ்சோண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு போகிறோம். அல்லவே வந்து ஆஸ்மோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேண்ட்லிங் கஷ்டமாக இருக்குதுங்க. பீச்சுனாலே ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் தான், அதுவும் அன்றைக்கி கூட்டமும் ரொம்ப இல்லை. ஸோ நாங்கள் ரொம்ப அமைதியாக அந்த பீச் காற்றுல உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கிட்ஸு சொல்லவே வேணாம், அவங்க பாட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் இருந்தாங்க. இவர் வந்து காரை வச்சு ரோடு போடுறாரு, அப்புறம் ஏதோ குட்டி குட்டி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்குதோ, அழகாக ரோடு போட்டு வச்சுருக்குதோ, அப்புறம் இது வந்து பெரிய வீடாக ஏதோ அவங்க சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சரியான ஒரு ரிலாக்ஸேஷனு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கொரோனா இதில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு அவுட்டிங் வர்றது நல்லது தான், பட் எல்லாம் சேஃப்டி ப்ரிப்பரேஷனோட வாங்க. மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. மாஸ்க் மட்டும் ரிமூவே பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ட்ரிப்பை. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம் இந்த தடவை, ரொம்பவே ரிலாக்ஸாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக இந்த ரிலாக்ஸேஷனை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போதும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பிள்ளைங்கள்ட விளையாட்டு முடியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் உட்காரலான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சோ. நம்மளும் இந்த 1 இயர் கழித்து வந்ததுனால பிள்ளைங்களை உடனே சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகலை, என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதோடு அந்த மண்ணில் எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளாண்டுருச்சோ. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் மழை வந்து எங்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டுருச்சு. ஸோ வந்து ஒரு அழகான ரெயின்போ தெரிஞ்சிச்சு, என்னால் முடிஞ்ச வரையும் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நம்ம ட்ரிப்பு இதோட ஓவருங்க. இப்போ ஊரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. நீங்களும் எங்களோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ரீசா விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கங்க. பாய்.